அதனால அந்த மக்கள் நினைக்கிறாங்க அவுளியாக்களிடத்தில் சென்று பிரார்த்தனை செய்யலாம், உதவி கேட்கலாம் நினைக்கிறாங்களா இல்லையா? ஏன் நினைக்கிறாங்க? அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவுளியா பக்கத்தில் இருக்கிறார். அவுளி எங்க இருக்கிறாரு? அடக்கம் பண்ணப்பட்டு பக்கத்தில் இருக்கிறார். நேரடியா போயிட்டு கேட்கிறோம், அவுளியாவே, நாகூர் பாபாவே, அஜ்மீர் பாபாவே, ஏர்வாடி சையத் இப்ராஹிம் பாபாவே என்று கையேந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்க கஷ்டத்தை நீக்க சொல்லுங்க, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்து செய்யுங்க என்றவர்கள் கேட்கிறார்களா இல்லையா? இப்படி கேட்கக்கூடியவர்கள் நினைக்கிறார்கள் அல்லாஹ் வெகு தூரத்தில் இருக்கிறான். அல்ல, எங்க இருக்கிறான்? வெகு தூரத்தில் இருக்கிறான். ஆனா கேட்கக்கூடிய அவுளியா கண்ணு முன்னால் இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? கண்ணு முன்னால் இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இப்படி கேட்கிறாங்க. ஆனா அவங்க ஒன்று புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்றான், அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், நான் எங்க தெரியுமா இருக்கிறேன், உங்களுடைய பிடரி நரம்பு இருக்கிறத இதுக்கு பக்கத்தில் இருக்கின்ற அல்ல எங்க இருக்கான்? நீங்க கேட்கக்கூடிய உதவி கேட்கக்கூடிய அவுளியா இருக்கிறாரு, அவகிட்ட போய் உதவின்னு கேட்கறீங்களே, அவர் கூட கண்ணுக்கு முன்னால் ஒரு தூரத்தில் இருப்பார். 10 அடி தூரம் இருக்கும், 5 அடி தூரம் இருக்கும், அல்ல தொடக்கூடிய தூரம் இருக்கும். அல்லாஹ் சொல்றான், அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், பிடரி நரம்பு இருக்கிறத இதுக்கு பக்கத்தில் இருக்கிறனப்பா, இதை விட ஒரு கிட்ட இருக்க முடியுமா? உங்க மனைவி, உங்களுடைய தாய், உங்களுடைய சொந்த பந்தம், உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், உங்களுடைய நட்பு வட்டாரம், இவங்கெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு மத்தியில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், கொஞ்சபட்சம் ஒரு 1 அடி 2 அடி கேப்ல இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய பிடரி நரம்பின் பக்கத்தில் நான் இருக்கிறேன், இவ்வளவு கிட்ட இருந்து உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன், உனக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறேன். அப்ப அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை மறந்து விட்டு யாருகிட்ட போய் கேட்கிறாங்க? இறந்து போன ஒரு மனிதரிடத்துல போய் கேட்கிறாங்க. இந்த தீமை இன்றைக்கும் நடக்குதா இல்லையா? இந்த பாவம் இன்றைக்கும் நடக்குதா இல்லையா? அப்ப இது எவ்வளவு பெரிய பாவம்? இந்த பாவத்தை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் ரஹ்மான் என்பதை மறந்து விடுகிறார்கள். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அளவற்ற அருளாளன், அவன் ரஹீம், நிகரற்ற அன்பு காட்டக்கூடியவன். இந்த ரெண்டு பண்பை மறந்தாதான் ஒரு முஸ்லீம் போய் தர்காவில் நிக்க முடியும். ஒரு முஸ்லீம் போய் எப்ப தர்காவில் நிக்க முடியும்? அளவில்லா அருள் உள்ள அல்லாஹ் இருக்கிறானே, அவரை விட இந்த நாகூரில் உள்ளவரோ, அஜ்மீரில் உள்ளவரோ, அல்லது ஏர்வாடியில் உள்ளவரோ, இல்ல எத்தனை தர்காக்கள் இருக்கிறதோ, இவர்கள் அந்த அருள் பாலிப்பானே, அவனை விட இவங்க எங்க மேல அருள் பாலிப்பாங்க என்று சொன்னால் இவன் முஸ்லீமா இருக்க முடியுமா? இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு முஸ்லீம்கள் எதுக்கு போறாங்க, ஏன் பிரார்த்தனை செய்யறாங்கன்னு அவங்களுக்கு கேட்கும். நம்ம பிரார்த்தனை செய்வது அவர்களுக்கு கேட்கும் என்று நினைத்து இறந்து போனவர்கள், மண்ணோடு மண்ணாக மக்கி போனவர்கள், அவர்களிடத்துல போய் கேட்கக்கூடிய ஒரு பரிதாபகரமான சூழல். இதைத்தான் அல்லாஹ் இணை வைப்புன்றான். இதுதான் ஷிர்க்கு. இந்த காரியத்தை நீங்கள் செய்தால் நிரந்தர நரகம், நிரந்தர நரகம், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்க தொழுதாலும், நோன்பு வைத்தாலும், ஜக்காத்து கொடுத்தாலும், என்ன காரியம் செய்தாலும் நிரந்தர நரகம். முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு மோசமா போயிட்டாங்க பாருங்க. இறந்தவரிடத்தில் கேட்கறதோட போய் நிக்கல, ஒரு சாதாரண ஒரு மூங்கில் மரங்க, அந்த மூங்கிலை வெட்டி அதுல ஒரு பச்சை கலர் அடிப்பாங்க, அதுல ஒரு சிகப்பு கலர் அடிப்பாங்க, அடித்து அதுல சிகப்பு கொடி பச்சை போட்டு, அதுல ஒரு நிலா போட்டு, அது ஒரு பிறை போட்டு, ஒரு கொடி, இப்படி பல வண்ண ஜிகுஜிகுன்னு ஒரு கொடிகளை ஏத்தி, இது நாகூர் ஆண்டவருடைய ஜெண்டா, இது அஜ்மீர் ஆண்டவருடைய ஜெண்டா, இது ஏர்வாடி சையத் இப்ராஹிம் ஆண்டவருடைய ஜெண்டா என்று சொல்லி, ஒரு சாதாரண உயிரோடு இல்ல மூங்கில் கூட இல்ல, பச்சை கூட இருக்காது, அது காஞ்சி போன மூங்கில்ல கலரை அடித்து ஜெண்டாவாக ஏற்றி, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சுவரை கட்டி, பச்சை கலரை அடித்து, மல்லிகை பூவை போட்டு, ரோஜா பூக்களை தெளித்து, சந்தனத்தை தெளித்து, பஞ்சான சந்தனத்துல என்ன செய்வாங்க, கையில முக்கிய அங்கங்க அப்படி அடையாளங்களை வைத்து தொட்டு கும்பிடுறது. இது நம்ம எங்க இருந்து கத்துக்கிட்டோம்? அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்வதற்கு தான் வந்தார்களா? அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம், அந்த வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் இருக்கிறான், அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என்றும் சாகாதவன், ஹய்யுல் கய்யூம், என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடியவன். உயிரோடு உள்ள இறைவனை வணங்க வேண்டும் என்ற சமுதாயத்திற்கு அல்லாஹ் சொன்னால் நம்ம போய் யாரை போய் தொட்டு கும்பிடுறோம்? ஒரு ஜெண்டா, ஒரு கொடிமகம்,
அதை போய் தொட்டு கும்பிடுகிறோம், அதுக்கு முன்னால் இந்த கையேந்து கேட்கிறோமே. எவ்வளவு பெரிய அறிவினர்கள் நாம, எவ்வளவு பெரிய அறிவினர்கள். யோசிச்சு பாருங்க, அல்லாஹுடைய வல்லமை தெரியாம, அல்லாஹுடைய ஆற்றல் தெரியாம நாம இப்படி கேட்கிறோம். ஆனா மக்கத்து காஃபிர்கள் இருந்தாங்கல்ல, அபு ஜஹில் நமக்கு தெரியும், அபு லஹப் நமக்கு தெரியும், இவரெல்லாம் யாரு? வன் காஃபிர்கள். இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களை நசுக்க வேண்டும், கொடுமைப்படுத்த வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று வெறித்தனமாக இருந்தவர்கள், வாளேந்தி இஸ்லாத்திற்கு எதிராக போர் செய்தவர்கள், இவர்களும் அல்லாஹை நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய நம்பிக்கையை பற்றி அல்லாஹத்தினுடைய திருமறை குர்ஆனில் சொல்லிக் காட்டுகிறான். எப்படி சொல்லிக் காட்டுகிறான் தெரியுமா? குல், நபியே சொல்லுங்கள், மை யர்ஸுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானங்களிலும் உள்ள பூமியிலும் உள்ள இந்த உயிரினங்களுக்கு யார் உணவளிக்கிறான்? அந்த மக்கள்கிட்ட கேளுங்க, அந்த மக்கள்கிட்ட கேளுங்க, வானத்தில் பறவைகள் மற்ற எத்தனையோ பூச்சிகள் என்னென்ன பறக்குதோ அதுகளுக்கும், இந்த பூமியில நிக்கிறது, நடக்கிறது, ஊறுவது, இதுக்கெல்லாம் யார் உணவளிப்பது என்று கேளுங்க. அம்மை யம்லிக்கு ஸம வல் அபசார, அல்லாஹ் கேட்கிறான். அடுத்து கேளுங்கள், பார்வை செவிப்புலன் இது அத்தனையினுடைய அந்த ஆற்றல்களை தன் கைவசம் வைத்திருப்பவன் யார்? நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வைகள் இருக்கிற, இந்த பார்வை இருக்க இது எப்படி தெரிஞ்சிருமா? ஒரு குழந்தை பிறந்ததுமே, இன்னைக்கு அறிவியல் உண்மை, குழந்தை பிறந்ததுமே பார்க்கும்ல, நாம நினைக்கிறோம் குழந்தை நம்மளை பார்க்குதுன்னு, பார்வை தெரியாது குழந்தைக்கு. பிறந்த குழந்தைக்கு கண் இருக்கும், பிறந்து பார்க்கும். நாம நினைக்கிறோம் ஐயோ புள்ள நம்மளை பார்க்குது, சிரிக்குதுன்னு நம்ம நினைப்போம். பிறந்த குழந்தைக்கு கண் தெரியாது. அப்ப இந்த கண்ணுக்கு உள்ள பார்வையை யார் கொடுக்கிறா? அந்த அதிகாரத்தை யார் வைத்திருக்கிறா? பிறந்த குழந்தை உடனே காது கேட்டுருமா? கிடைக்காது. அது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அல்லாஹ் வச்சிருக்கான் அந்த அதிகாரத்தை. அல்லாஹ் அவன் வச்சிருக்கான், அவன் கொடுக்கிறான். நபியே நீங்கள் சொல்லுங்கள், இந்த வானத்திலும் பூமியிலும் ரிசுக்கு கொடுக்கிறவன் யார்? கேளுங்க அந்த மக்கள்கிட்ட, உங்களுடைய பார்வையும் உங்களுடைய செயற்பொருளையும் அதிகாரத்தில் வைத்திருப்பது யார் கேளுங்க. அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், எப்படி உயிரில் இருந்து மரணிக்க செய்யக்கூடியவன் யார்? உயிரோடு இருக்கிறீங்கல்ல, இந்த உயிரோடு இருக்கக்கூடிய உங்களை மௌத்தாக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறது? மௌத்தா போயிருங்கல்ல, மீண்டும் உங்களை உயிர்ப்பிப்பானே, அந்த ஆற்றல் யாருக்கு இருக்கிறது என்று நீங்கள் கேளுங்கள். அது மட்டுமல்ல, யாரின் விஷம் அத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது, காரியங்களை முடிவு பண்ணக்கூடிய ஆற்றல் யாரிடத்தில் இருக்கிறது என்று கேளுங்கள். அல்லாஹ், அந்த மக்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எந்த அளவிற்கு என்றால், இப்ப சொல்லுங்க, நீங்கள் இறைவனை அஞ்ச மாட்டீர்களா? அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க நீங்க புரிஞ்சுக்கிடணும். நாம சொல்ற அவர்கள் காஃபியர்கள் யாரு? அபு ஜஹில், அபு லஹப், உத்துபா, ஷைபா, இவர்கள் எல்லாம் யாரு? காஃபியர்கள். என்ன நாம படிக்கிறோமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுக்கு எதிர்த்து போர் செஞ்சவங்க. அவங்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொல்றான், நபியே போய் கேளுங்க அவங்கள்ட்ட, யா வானத்திலும் பூமியிலும் ரிஸ்க் அளிப்பவன் யார் என்று கேட்டால், அல்லாஹ் என்று சொல்லுகிறான். உங்களுக்கு உணவளிப்பதோடு இல்லாமல் பார்வையையும் செவிப்புலனையும் யார் தந்திருக்கிறார்? அல்லாஹ் என்று சொல்லுகிறான். அது மட்டுமல்லாமல் காரியங்கள் யார் கைவசம் இருக்கிறது? அல்லாஹ் என்று சொல்லுகிறான். இப்படி சொல்லக்கூடிய மனிதர்கள் எங்கு செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் திசை திருப்பப்படுகிறார்கள். ஏன் திசை திருப்பினாங்கன்னா, இன்றைக்கு எப்படி முஸ்லிம்கள் அல்லாஹை வணங்கக்கூடியவர்கள், அல்லாஹை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவுளியாக்களிடத்தில் போவதற்கு என்ன காரணமோ அந்த காரணம் மக்கத்து காஃபிரிடத்திலும் இருந்தது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மக்கத்து காஃபிரிடத்தில் எந்த தீய பண்பு இருந்ததோ அந்த பண்பு இன்றைக்கு உள்ள முஸ்லிம்களில் பெரும்பாலான மக்களிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். என்ன செஞ்சாங்க? அல்லாஹை நம்பாம இல்ல அந்த சமூகம், அல்லாஹை நம்பி இருந்தாங்க. நம்பி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இவர்களை எல்லாம் சிலைகளாக வடித்தார்கள். வடித்து இன்றைக்கு காபா இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, இன் அவ்வள பைத்தின் உதியலின் நாசி லல்லதி பி பக்கத்த முபாரக்கா, இந்த உலகத்தில் அல்லாஹை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட முதல் ஆலயம் பக்காவில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே.
உலக மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய இடம் என்று சொல்லுகிறானே, அந்த மக்காவில், அந்த காபாவில், அந்த மஸ்ஜிதுல் ஹராமில் ஏகப்பட்ட சிலைகள் இருந்தது. அந்த சிலைகளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிலை இருந்தது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிலை இருந்தது. அந்த சிலையை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய வெற்றியின் போது காபாவிற்குள் நுழைந்து அடித்து நுழைத்து எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, சுத்தப்படுத்துகிறார்கள். அவங்க எதுக்கு வச்சிருந்தாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிலைய, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிலையை எதற்கு வைத்திருந்தார்கள்? வணங்குவதற்காகவா? அல்லாஹ் நினைத்து வைத்திருந்தார்களா? கிடையாது. அவங்க வைத்திருந்ததெல்லாம் இவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்து பேசக்கூடியவர்கள், நாங்க நிறைய தப்பு செஞ்சிட்டோம், அல்லாஹ் எங்களை மன்னிக்க மாட்டான். இவர்கள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் எங்களுக்காக என்ன செய்வாங்க, பரிந்து பேசுவார்கள், மன்னிப்பை வாங்கி கொடுப்பார்கள் என்று நபிமார்களிடத்துல போய் கேட்டார்கள். இந்த மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நபியே இவர்களை காஃபிர்கள் என்று அழையுங்கள். யார? நபிமார்களிடத்துல போய் என்ன கேட்டாங்க? நபிமார்கிட்ட போய் உதவி கேட்டாங்க. நபிமாரிடத்தில் போய் கேட்டவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே இவர்கள் எல்லாம் அல்லாஹ்விற்கு இணை வைப்பாளர்கள். புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான காரியம் தான் மக்கத்து காஃபிர்கள் செய்தார்கள். ஏன்? அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று. ஆனா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அல்லாஹை தவிர பாவத்தை மன்னிக்க யார் இருக்கிறார்? அல்லாஹ் கேட்கிறான், படைத்த இறைவன், இந்த வானத்தை படைத்திருக்கிறேன், பூமியை படைத்திருக்கிறேன், உன்னுடைய தாயின் கருவறையில ஒன்றும் இல்லாமல் இருந்த உங்களை ஒரு விந்து துளியின் மூலம் இவ்வளவு பெரிய உருவமாக அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறேனே, நீங்கள் செலுத்தினீர்களா, நாம் படைத்தோமா? அல்லாஹ் கேட்கிறான், ஒரு விந்து துளியில் இருந்து இவ்வளவு பெரிய உருவத்தை நாம் படைத்திருக்கிறோமே, சிந்திக்க மாட்டீர்களா? நீங்கள் விதைக்கிறீர்களே விதைகள் விளை நிலத்தில், அதை எப்பொழுதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? ஒரு சும்மா விதைக்கிறீங்க, அது மண்ணோட மண்ணா மக்கி போயிருது, அது ஒன்னு ஏழாவது ஏழு எழுநூறு ஆகுது, பல்கி பெறுகிறதா இல்லையா? அல்லாஹ் கூட தன்னுடைய திருமறை குர்ஆன்ல தர்மத்துக்கு அது உதாரணம் சொல்றான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலுஹும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் யார் தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கமசலி ஹப்பத்தின் அம்பத்த சபா சனாபில், அல்லாஹ் சொல்றான், ஒரு நெற்கதிர்களை நீங்க விதைக்கிறீங்க, அது ஏழா அப்படியே மாறுது, கொள்ளு சும்புலத்தின் மீத்து ஹப்பா, ஒவ்வொரு கிளைகளிலும் நூறு நெற்கதிர்கள் வருகிறது. அல்லாஹ் யுதாயிஃபு லிமையஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு இறைவன் அதிகமாக வாரி வழங்குகிறான். அல்லாஹ் வாசிஉன் அலீம், அல்லாஹ் வந்து வாரி வழங்குவது மிகச்சிறந்தவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானே. அப்படிப்பட்ட ரஹ்மான், அப்படிப்பட்ட இறைவன் விதைக்கிறத ஒண்ணும் இல்லாம ஆக்காம, ஒண்ணும் இல்லாமல் போன மக்கி போன ஒன்றிலிருந்து உயிரை கொடுத்து இவ்வளவு உயிர்களை வாழ வைப்பதற்கு அந்த ரிஸ்க் வர வைக்கிறானே, இது எப்படிதான் சிந்திச்சு பார்த்தோமா? அல்லாஹ்வுடைய வல்லம் இல்லையா? அவர் ராயத்துமில்மா, அல்லாஹ் கேக்குற அந்த தண்ணீரை நீங்க பாத்தீங்களா? வானத்திலிருந்து மழை வருது, இந்த தண்ணீரை பார்த்து நீங்க சிந்திச்சு பாத்தீங்களா? இந்த தண்ணீர் அப்படியே உப்பு நீரை மாறி இருந்தால், தண்ணீர் மேல போதுங்க, எங்க இருந்து போகுது? கடல் நீர்ல இருந்து தானே போகுது, கடல் நீர்ல இருந்து அப்படியே ஆவியாகி அது மேகமாகி மேல தண்ணீராக நிறுத்தி, எங்கெல்லாம் மழை இல்லையோ, எங்கெல்லாம் காய்ந்து வறண்டு போய் கிடக்கிறதோ, அல்லாஹ் அந்த மேகத்தை ஓட்டி செல்லுகிறானே. மழை பெய்கிறத உப்பு நீரில் மேல எடுத்துட்டு போய் மேல இருந்து குடிக்கிற தண்ணீராக கீழே வருகிறத அஃபராயத்துமில்மா, அந்த அல்லாஹ் அந்த இறக்கி அந்த நீரை பற்றி எப்பொழுதாவது நீங்கள் வந்து சிந்தித்து பார்த்தீர்களா? அதை நீங்கள் தான் கொண்டு வருகிறீர்களா, அல்லது நாம் கொண்டு வந்தோமா என்று அல்லாஹ் கேட்கிறானே. எவ்வளவு பெரிய கருணையாளன் அந்த அல்லாஹ், உங்களை மன்னிக்க மாட்டான் நினைக்கிறீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹுடைய மன்னிப்பு இருக்குதுல, எவ்வளவு பெரிய கருணையாளன் தெரியுமா? ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் 99 கொலை செய்கிறார், அப்ப எவ்வளவு பெரிய கெட்டவன் பாத்துங்க. நம்ம நினைக்கிறோம் ஒரு சில பாவங்களை செஞ்சுட்டு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று நினைக்கிறோமே, அதுக்காக தர்காவுக்கு செல்லுகிறோமே, அவுளியாக்களிடத்தில் செல்லுகிறோமே, கொடி கம்பங்களுக்கு பின்னால் செல்லுகிறோமே, முஸ்லிம் உம்மத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்க, 99 கொலை செய்து விட்டான். ஒரு மனிதன் போய் கேட்கிறான், ஒரு ஃபாதிரியார்ட்ட போய் கேட்கிறான், இந்த மாதிரி நான் 99 கொலை செஞ்சிட்டேன்,
எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறான். கேட்டா அவரும் சொல்றாரு, 99 கூட செஞ்சிருக்க நீனு, உனக்கு மன்னிப்பு கிடையாது. மன்னிப்பு கிடையாதுன்னு சொன்னதுமே அவர் பாக்குறாரு, ஓ எனக்கே மன்னிப்பு கிடையாத, அப்ப நீ எதுக்கு வாழ்ற? கத்தி எடுத்து ஒரே சீவ், 100வது ஆளு காலி. 100வது ஆளு காலியா? அதுக்கு அடுத்து என்ன செய்யறாரு? பெரிய மன உளைச்சல், 100 பேரை கொன்னாள். போய்கிட்டே இருக்கிறாரு, இன்னொரு மனித இடத்துல கேட்கிறார், நான் 100 பேரை கொலை செய்திருக்கிறேன், எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா? இறைவனிடத்துல எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா? அந்த மனிதர் அழகா சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? அல்லாஹ் உன்னை மன்னிப்பதில் யாரு தடுக்க முடியும்? அல்லாஹ் உன்னை மன்னிக்கணும்னு நினைத்தால், படைத்த இறைவன் ஒரு மனிதனை மன்னிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் எந்த மனிதன் அந்த இதை தடுக்க முடியும்? அதெல்லாம் யாரும் தடுக்க முடியாது என்று சொன்ன உடனே அவர் சொல்றாரு, நீ இருக்கிற இந்த ஊர் இருக்கிற நீ திருந்தணும்னு நினைச்சாலும் தப்பு செய்ய சொல்லும். அதனால நல்லவர்கள் வாழக்கூடிய ஊருக்கு போயிரு, நீ நல்லபடியா வாழுவ. இங்க இருந்தா மீண்டும் மீண்டும் கொலைகாரனாக, கொலை செய்யக்கூடியவனாக, தவறிழைக்க கூடியவனாக இருப்பாய் என்று அறிவுரை சொல்லி நீ அந்த ஊருக்கு போ, இறைவனை வணங்கு, இறைவனிடத்துல பாவ மன்னிப்பு கேளு, இறைவன் மன்னிப்பான் என்று சொன்ன உடனேயே அந்த மனிதர் என்ன செய்யறாரு? மனம் திருந்தி இறைவனுடைய மன்னிப்பிற்காக அந்த நல்ல ஊரை நோக்கி பயணம் செய்கிறார். பயணம் செய்ய போய் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு மரணம் வந்து விடுகிறது. மரணத்தை வந்த உடனே மலக்குள் முகத்து வந்து இப்ப உயிரை பறிக்கணும். இப்ப பறிக்கணுமே என்ன, அவர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மலக்குள் முகத்து உயிரை பறித்து விட்டால் நல்லவரை கொண்டு போவதற்கு என்று சில மலக்குகள் இருப்பார்கள். அவர் என்ன சொல்லுவாங்க? சலாமுன், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று நல்ல விதமாக சாந்தியை சொல்லி அழகான முறையில அந்த மையத்தை கொண்டு சொல்லுவார்கள், அந்த ரூஹை கொண்டு சொல்லுவார்கள். தீயவர்களாக இருந்தால் நெஞ்சிலும் முதுகிலும் அரைந்து கடுமையான முறையில அந்த ரூஹை பிரித்தெடுப்பார்கள். இப்ப அவர் மரணிக்கக்கூடிய அந்த சூழல்ல இரண்டு மலக்குகள் வராங்க. வரக்கூடிய நேரத்தில் இவர் நல்ல ஊரை நோக்கி பயணம் செஞ்சிருக்கிறார்ல, இப்ப ரெண்டு பேரும் மலக்குகளுக்கு மத்தியில் போயிடுச்சு. என்ன, இவர் திருந்தி இருந்தால் கூட இவர் பயணம் செய்யக்கூடிய அந்த தூரம் இருக்கிறதுல, இந்த தூரத்தை வைத்து அளவுகளை கணக்கு போட்டுக்குவோம். எப்படி கணக்கு போட்டுக்குவோம் அப்படின்னு பார்த்தா, இங்க கவனிங்க, எப்படி கணக்கு போட்டுக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நடுவ ஊரை பிரிச்சிருவோம். நல்ல ஊருக்கு அருகில் வந்திருந்தார் என்றால் அவரை நல்ல மலக்குகள் கொண்டு போட்டோம், அல்லது அவர் இந்த கெட்ட ஊரை இன்னும் தாண்டல என்று இருக்குமேயானால் என்ன பண்ணலாம், அவரை தீயவர்கள் தான் கொண்டு போன மலக்குகள் இருக்காங்கல்ல, அது கெட்டவர்களை கொண்டு போகக்கூடிய மலக்குகள் இருக்காங்கல்ல, அதாவுடைய அந்த கொடுத்து கொண்டு போகக்கூடிய மலக்குகள் அவங்க கொண்டு போகட்டும் என்று முடிவு செய்யப்படுது. இப்பதான் அல்லாஹ் கருணையாளன் பாருங்க, 100 கொலை செய்தவன் திருந்தி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து ஒரு நல்ல வழியில் வரக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு மௌத் ஆன பிறகு அல்லாஹ் பார்க்கிறான். பார்த்தா அந்த மனுஷன் நிலைமை என்ன தெரியுமா, கெட்ட ஊரை தாண்டல, கரெக்டா கணக்கு போட்டா ஒரு கோடு வைங்களா, இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் தான் இருக்கிறாரு, இந்த கோட்டை தாண்டல, கொஞ்சம் சைலண்ட் ஆகுமா, கோட்டை தாண்டல அப்படின்ற ஒரு சூழல்ல என்ன நடக்குதுன்னா, அல்லாஹ் அவர் மீது கருணையை பொழிந்து இந்த நல்ல ஊர் இருக்குல்ல இதை ரொம்ப அப்படி இழுத்து இந்த கெட்ட ஊர் இருக்குல்ல அந்த பகுதி அப்படியே சுருக்கி விடுகிறான். அல்லாஹ் இப்ப என்ன ஆகுது, கெட்ட பூமி சுருங்கி இவர் நல்ல பூமியின் பக்கம் வந்து உயிர் போகுது, மௌத்தா போறாரு. போன கையோட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுபஹானல்லாஹ், அவரை நல்ல உயிரை வாங்கக்கூடிய மலக்குகள் இருக்காங்கல்ல, சொர்க்கத்திற்கு கொண்டு சொல்லக்கூடிய அந்த மலக்குகள் இருக்காங்கல்ல, அந்த மலக்குகள் அவருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு சொன்னாங்க, முன்னால் வாழ்ந்த இந்த சமூகத்தினுடைய விஷயத்தை எதற்கு சொன்னார்கள் என்றால், அல்லாஹ் இதை விட ஒரு கருணையான பார்க்க முடியாது, நீங்க உலகத்தில் ஒரு கொலை செய்தாவே அவ்வளவு பெரிய குற்றவாளி, கொஞ்சம் கவனம் பாருங்கம்மா, உலகத்தில் ஒரு கொலை செய்தாவே பெரிய குற்றவாளியா இருப்பாங்களே, இத்தனை கொலைகளை செய்தவனை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றால் நாம் என்ன அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிட்டோமா? சில காலம் தொழாமல் இருந்திருப்போம், சில காலம் நோன்பு வைக்காமல் இருந்திருப்போம், சில காலம் ஜக்காத்தை தராமல் இருந்திருப்போம், சில காரியத்துல பல்வேறு சில தவறுகளை பண்ணியிருப்போம். ஆனால் திருந்தி தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். அப்ப இவ்வளவு பெரிய கருணையாளனை விட்டுட்டு இறந்து போனவரிடத்துல போய் மண்ணறையில போய் நாம கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பானா, இது யாருக்குள்ள தன்மை? உயிரோடு உள்ள அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் கருணையாளனா, அவனை விட்டுட்டு நீங்க போய் இறந்தவர்களிடத்திலையும் கல்லிடத்திலையும் மரத்திடத்திலையும் ஜெண்டாக்கள் இடத்திலையும் இன்னைக்கு முஸ்லிம்கள் கேட்கிறார்கள் என்றால் சிந்திச்சு பார்க்க வேணாமா?
யோசிச்சு பாருங்க, எல்லாத்துக்கும் போய் விக்கிறது. குழந்தை இல்லையா, ஒரு வருஷம் பொறுமையா இருப்பாங்க, அல்லாஹ் மேல நம்பிக்கை. ரெண்டு வருஷம் பொறுமையா இருப்பாங்க, மூணு வருஷம், அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லுவாங்க அந்த தர்காவுக்கு போ, வியாழக்கிழமை ராத்திரி படுத்து தூங்கு, பாபா ராத்திரி கனவுல வருவாரு, குழந்தைய கொடுப்பாரு. பாபா கனவுல வந்து குழந்தைய கொடுப்பாரு. உடனே என்ன பண்ணுவான், அவ்வளவு நம்பிக்கை. மூணு வருஷம் எல்லாம் மேல நம்பிக்கை இருக்கும், அஞ்சு வருஷம் நம்பிக்கை இருக்கும், அப்புறம் பாபா கிட்டதான் போய் பாப்பமே. ஏன் எல்லா டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க, கையை விரிச்சிருப்பாங்க, எப்படின்னு தெரியல, கம்மியா இருக்கு, இது கம்மியா இருக்கு, ஆணுக்கு கம்மியா இருக்கு, பெண்ணுக்கு கம்மியா இருக்குன்னு ஏதாவது மருத்துவ ரீதியா சொன்னதுமே நம்பிக்கை இழந்து நிற்பாங்க. அப்ப என்ன நடக்கும்னா, ஒவ்வொரு தர்காவாக படிக்கட்டு ஏறி ஏறி செல்வார்கள். ஆனால் இதுதான் இறை நம்பிக்கையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு நம்ம இப்படி வந்து ஈமானை பறிகொடுத்து தர்காக்களிடத்துல போய் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை செய்கிறோமே, குழந்தையை கொடுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அல்லாஹை தவிர இந்த உலகத்தில் யாராலும் ஒரு குழந்தையை தர முடியுமா? முடியாது. எந்த அளவுக்குன்னா, ஒரு நபிங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. அந்த நபி சொல்லுகிறார், யா அல்லாஹ், எலும்பு தேய்ந்து விட்டது, முடி வெள்ளையாகி விட்டது, கண்கள் பழுத்து விட்டது, என் மனைவியோ மலடியாக ஆகிவிட்டால், ஆனாலும் உன்னிடத்தில் பிரார்த்தனை செய்வதில் நான் பின்வாங்க மாட்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக, சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக பல இடங்களில அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இவர்களுக்கு குழந்தை எப்ப பிறந்துச்சு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் குழந்தை எப்ப பிறந்தது? 30 வயதுலயா, 40 வயதில் பிறந்ததா, 60 வயதில் பிறந்ததா, 80 வயதுல? வயதாகி முடியாம தோலெல்லாம் தொங்கி போய் அந்த சூழல்லத்தான் அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது. அப்ப நபிமார்கள் கூட பிரார்த்தனை செய்யறாங்க, எப்படி? வயதான காலத்தில் எனக்கு இஸ்மாயிலையும் இசுஹாக்கையும் தந்த என் இறைவன் புகழுக்குரியவர் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தித்ததாக அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லி காட்டுகிறானே. அப்ப வயதான தள்ளாத காலத்தில் அல்லாஹ் கொடுக்கிறான்னா அங்க போய் நின்றாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் எத்தனை நபிமார்கள் வந்தார்களே, அந்த நபிமாருடைய கபரில் போய் கேட்டாங்களா? எல்லா விஷயத்திற்குமே அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய இந்த சமூகம் இன்றைக்கு மிகப்பெரிய இணை வைப்பு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறது. இந்த சிர்கைத்தான் இந்த சமூகத்தில் முதலில் ஒழிக்க வேண்டும். ஏனென்றால் இதை செய்துவிட்டு நீங்கள் என்ன நல்லறங்களை செய்தாலும், எவ்வளவு தர்மங்களை செய்தாலும், இந்த உலகத்தில் எவ்வளவு நீதியாக நீங்கள் வாழ்ந்தாலும், நிரந்தர நரகத்திற்குத்தான் செல்லுவீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஷிர்க் என்ற மாபாதக செயலிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும். இது முதலாவதான காரியம். இரண்டாவது என்ன என்று பார்த்தால், இந்த ஏகத்துவத்தை, தௌஹீதை நாம் பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் எப்படி ஷிர்க் ஆபத்தோ, எப்படி ஷிர்க்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு காலத்திலும் மன்னிக்க மாட்டானோ, அதுபோன்று இன்னொரு தவறு இருக்கிறது. அதிலிருந்தும் இந்த ரமலானிலிருந்து நாம் என்ன செய்யணும்? ஒரு படிப்பினை பெற்று திரும்பி வரணும். எப்படி வரணும் என்று பார்த்தால், ஆரம்ப காலத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற அமைப்பு, நாங்கள் எல்லாம் ஏறக்குறைய 17-18 ஆண்டு காலம் ஆரம்ப காலத்தில் இந்த ஜமாத்திலே பணி செய்து, தாவா செய்து, அடி உதைகளை வாங்கி, சமூக பரிஷ்காரத்தை ஏற்பட்டு, பல்வேறு இரு சொல்லுக்கு ஆளாகி அந்த ஜமாத்தை வளர்த்தோம். எதற்காக? ஏகத்துவத்தை, தௌஹீதை மக்களுக்கு மத்தியில் கொண்டுட்டு போனோம். ஏனென்றால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்திருக்கும்? இன்றைக்கே தர்காக்களில் கூட்டம் அலைமோதுகிறது என்றால், இந்த ஏகத்துவ பிரச்சாரம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ந்த பிறகும் கூட்டம் அலைமோதுகிறது என்றால், மௌலூதுகளும் தரீக்காக்களும் பிதாத்துகளும் பொங்கி கிடக்கிறது என்றால், 20-25 வருடங்களுக்கு முன்னால் நிலைமையை பாருங்க, அவ்வளவு இருக்கும். அந்த சூழல்ல இந்த தீமைகளை எதிர்க்கும் போது அடிப்பார்கள். இப்படித்தான் பயான் பண்ணுவோம். ஆனா அவங்க ரொம்ப நல்லவங்க, பயான் பண்ற வரைக்கும் காத்துக்கிட்டு உருத்துக்கிட்டியோட இருப்பாங்க. பயான் பண்ணி முடிஞ்சதும் மாறே சாலைக்கு சொல்லிக்கிட்டே செய்வாங்க, விரட்டி அடிப்பாங்க. நாங்கள் வேலூர், ஆணியம்பாடி, ஆம்பூர் இந்த பகுதிகளில் ஆரம்ப கால பிரச்சாரம், அங்கேயே நிறைய பிரச்சாரம் செய்ததுனாலதான் நமக்கு வேலூர் இப்ராஹிம் ஒரு பட்ட பேர் வேற. சரியா? எப்படி விரட்டி விரட்டி அடிப்பாங்க, பிச்சுக்கிட்டு ஓடுவோம். அன்றைக்கு என் கூட இருந்த சகோதரர்லாம் தெரியும், கூட ஓடுனா ஒரு சைக்கிளுக்கு மாதிரி ஒரு சின்னதாக TV-50 மாதிரி வச்சிருப்பாங்க, அடிப்பாங்கன்னு தெரிஞ்சு தூரத்தில் ரெட்டியாக ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இங்கே கந்தூரி நடக்கும்,
சந்திர கூட நடக்கும், ஒரு மணி நேரம் நின்று இந்த தீமையை வளர்க்கும். அவன் பாருங்க அல்ல அப்படியே கேட்கறதுக்கு ரெடியா கட்டையை வச்சு கேட்பான், கேட்டுக்கிட்டே இருப்பான். முடிஞ்ச வண்டிய மாறே சாலைக்கும் சொல்லி செய்வானுங்க, விரட்டி அடிச்சா அட்டி உள்ளவும் ஓடுவோம். எங்கால ரெடியா வச்சுக்கிட்டு இருப்பாரு ஒருத்தர், இன்னைக்கும் ஹயாத்தோடு இருக்கிறாரு அந்த சகோதரர். உடனே ஏறி அவர் வண்டியில உட்காந்தா சைக்கிள் தரப்புறவும் மிச்சம் அந்த டிவியை சுட்டு ஓடுறதுக்கே அவன் ஓடியே பிடிச்சிருவான் போல இருக்கு. அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு ஓடுறோம், அடிபட்டோம், கீழ மாதிரி ராத்திரிக்கு வருவோம். ஏன் வீட்டுக்கு வந்தா உரைக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, உருட்டு கட்டையோட 12 மணி 1 மணிக்கெல்லாம் வீட சுத்துவாங்க. நாங்க என்ன செய்வோம், திருட இருக்கல அந்த மாதிரி திருட்டு பய மாதிரி கொள்கையை சொன்னதற்காக வீட்டுக்குள்ள வர முடியாம ஒளிந்து மறைந்து 2 மணி 3 மணிக்கு மெதுவா வந்து கதவை முடி. இப்படி எல்லாம் இருந்தோம், எதுக்காக கஷ்டப்பட்டோம், எதற்காக கஷ்டப்பட்டோம், தனிநபரை தூக்கி நிப்பாட்டவா, தலைவன் என்று தனிநபரை புகழ்வதற்காகவா? இல்ல, நமக்கு தலைவன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இந்த உம்மத்திற்கு ஒற்றை தலைவன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான், வேற எவனும் சுத்தமான தலைவன் என்று சொல்லுவதற்கு தகுதி கிடையாது. என்ன, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த கிஃப்ட் அது. அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு போய் சொல்ல சொல்றான், லகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கபலிஹி, உங்களுக்கு முன்னால் நான் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேன், என் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு உதாரணம். என் வாழ்க்கையை பார்ப்பா, 40 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேன், இப்பதானே இந்த தௌஹீதை சொல்றேன், இந்த 40 ஆண்டு காலத்தில் நான் பொய் சொல்லி இருக்கிறேனா, புறம் பேசி இருக்கிறேனா, தவறிழைத்திருக்கிறேனா, என் வாழ்க்கை உங்களுக்கு உதாரணம் இல்லையா என்று ஒரு வாழ்க்கையை உதாரணம் சொல்லி ஒரு தூய்மையான ஒரு மனிதன் என்றால் அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே தவிர வேற எவனும் அந்த லிஸ்ட்ல வர முடியாது. சஹாபாக்கள் ரழியல்லாஹு அன்ஹு வரது அன் அல்லாஹு அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டானே. உத்தர சஹாபாக்கள் அவர்கள் கூட தவறிழைத்தவர்கள், ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தான் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு கேரண்டி கொடுக்குறான், உங்க வாழ்க்கை ஒரு பெர்ஃபெக்ட். ஆனால் இந்த பெர்ஃபெக்ட் இந்த தூய்மை உடையவரைத்தான் தூக்கி நிறுத்தி கொண்டு ஏறக்குறைய 17-18 ஆண்டு காலம் ஏகத்துவ பிரச்சார கூட்டமைப்பு, அதுக்கு பிறகு தௌஹீத் ஜமாத், அதற்கு முன்னால் தாமுமோக்காடு இறைந்த தௌஹீத் ஜமாத் என்றெல்லாம் பல கட்டங்களை தாண்டி அந்த ஜமாத்தில் பிரச்சாரம் செய்தோம். எதற்காக? அடிவதைகளை வாங்கி பிரச்சாரம் செய்த எதற்காக? கண் முன்னால் சிர்க் என்ற பெரும்பாவத்தில் லட்சக்கணக்கான என்னுடைய சகோதர சகோதரிகள் நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள், அவர்களை மீட்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது, இல்லை என்றால் அல்லாஹ் மறுமையிலே கேட்பான் என்ற அச்சத்தோடு அந்த மக்களிடத்திலே நாங்கள் தாவா செய்தோம். தௌஹீத் வளர்ந்தது, தௌஹீத் பிரச்சாரம் வளர்ந்தது, சிர்க்கிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்களை சொர்க்கத்தின் பால் மீட்டெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே ஷைத்தான் அடுத்த கட்ட ஒரு சூழலை ஏற்படுத்துகிறான். அது என்ன என்று பார்த்தால், தௌஹீதின் பெயராலேயே நிறைய பேரை நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு ஷைத்தான் ஒரு திட்டமிடுகிறான், ஒரு சூழ்ச்சி செய்கிறான். அந்த சூழ்ச்சிக்கு தலைவனாக யார் தௌஹீதை சொன்னாரோ, யாரின் மூலமாக நிறைய பேருக்கு ஹிதாயத்து கிடைத்தது என்று சந்தோஷப்பட்டார்களோ, அந்த சகோதரரை, அந்த பிஜே என்ற அந்த ஒரு மனிதரை ஷைத்தான் பலி எடுக்கிறான். ஏன், அதற்கு முன்னால் வரைக்கும் அவர் எப்படி இருந்தார், கொள்கையை மட்டும் சொல்லி என்ன பின்பற்றாதீங்க என்று சொல்லக்கூடியவராக இருந்தார். ஒரு கட்டத்தில் அண்ணன் சொன்னா கரெக்டா இருக்கும், அண்ணன் மாதிரி வருமா, அண்ணன் என்ன பிரச்சாரம் பண்ணுவாரு, அண்ணனுடைய ஆய்வு என்ன, அண்ணனுடைய திறமை என்ன என்று வர வளர வளர இதை எதிர்த்து 4-5 பேர் மூத்த சகோதரர் தட்டி கேட்போம்ல, தட்டி கேட்டா அவர்களை எல்லாம் தட்டிவிட்டு தனக்கு கூஜா தூக்கக்கூடிய விடலை பசங்களா பார்த்து 18, 20, 22, 25 பொறுக்கி எடுத்து ஜால்ரா தட்டக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டு மமதையில் ஆணவத்தில் அல்லாஹை மறந்து, அல்லாஹுடைய தூதருடைய அந்த ஒழுக்க மாண்புகளை மறந்து, பணிவை மறந்து, எளிமையை மறந்து, ஆணவ போக்கோடு, கவனிக்கமா இங்க, ஆணவ போக்கோடு நிகழ்ந்ததின் விளைவாக எவ்வளவு பெரிய ஆபத்து என்றால், ஷைத்தானுடைய அந்த பகட்டுக்கும் பெருமைக்கும் ஆசைப்பட்டதின் விளைவு தௌஹீதின் பெயரால் பல லட்சம் சகோதரர்களை நரகத்திற்கு கொண்டு போகக்கூடிய மாபாதக செயலை பி ஜெயினுலாபதி என்று சொல்லக்கூடியவர் செய்ய ஆரம்பித்தார். அப்பதான் நம்ம பார்த்தோம், ஆஹா இது தௌஹீத் இல்லையே,
என தௌஹீத் என்றால் எளிமையாக இருக்க வேண்டும்,